ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்கள் சாய்ஸ் தான். உங்களுடைய ப்ளவுஸ் என்ன அகலம் இருக்கோ, நெக் அகலம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி நெக் லென்த்தும் அப்படி தான், உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு சிம்பிள் நெக் தான், அதனால் உங்கள் நெக்கு உங்களுடைய நெக் ப்ளவுஸினுடைய மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது அவங்கவுங்க விருப்பம் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி ஒரு பேப்பர் கேன்வாஸ் எடுத்துக்கங்க. பேப்பர் கேன்வாஸ் எடுத்து நம்ம எப்பவுமே ட்ரேஸ் எடுப்போம். பட் இது வந்து நம்ம ட்ரேஸ் எடுக்கல, டைரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணுறோம். மேலே நெக் அகலம் எவ்வளோ இருக்கோ, ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ, அதே மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம வந்து பேப்பர் கன்வாஸில் அப்ளை பண்ணுறோம். நெக்லேருந்து அதே மாதிரி தான், அப்படியே நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம நெக் ஷேப் நம்ம எப்படி கட் பண்ணுமோ அப்படி கட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நம்ம த்ரெட்டு, ரெண்டு த்ரெட்டை வச்சு தான் நம்ம வந்து இதில் டிசைன் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள், ஒரு பேசிக் டிசைன் தான் அது. ஏன்னா இது வந்து நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் எங்களுக்கு ஃபஸ்ட்டு, நீங்கள் ஆஃப்டர் லாங் டைம் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சின்ன ஒரு சின்ன சிம்பிள் ப்ளவுஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இது ஆரம்பிக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உங்கள் சாரியில் வந்து கான்ட்ராஸ்ட்டாக எந்த கலர் இருக்கோ அதில் வந்து நீங்கள் நீட்டாக அயன் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துங்க. ரெடி பண்ணிட்டு அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச் மட்டும் கிளாத் விடலாம். கால் இன்ச் கூட வேண்டாம், கொஞ்சம் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். ஏன்னா நம்ம அவுட்டில் வந்து ஒரு லேஸ் தான் வைக்க போகிறோம். இந்த மாதிரி லைனிங் கிளாத்தையும் ஒரிஜினல் கிளாத்தையும் ரெண்டாக நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத், அந்த எக்ஸ்ட்ரா பிட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணித்தருங்க. நம்ம சேனல் இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த டிசைன் உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லாஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே நான் வந்து சரியாக யாருக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா நம்ம லாஸ்ட் ஒரு மாதமாக வீடியோ அதிகமாக போடலை. ஸோ இப்போ எல்லா வீடியோ இதுக்கு முன்னாடி பண்ண கமெண்ட்ஸ்லாம் நிறைய நான் வந்து பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. நான் எல்லாத்துக்கும் ஒரு லைக் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்குமே நிச்சயமாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு புரியும். நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ்க்கு நான் எல்லாமே ரிப்ளை பண்ணுவேன். லாஸ்ட் ஒரு 30 டேஸ் மட்டும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டேன். என்ன காரணம், கொஞ்சம் வேலை அதிகமானதுனால என்னால் சரியாக கவனம் ஒதுக்க முடியல. வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறதுக்கு டைம் ஒதுக்க முடியல. இதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாள் நிச்சயமாக நான் உங்களுக்கு வீடியோ தரக்கு முயற்சி பண்ணுறேன். நிச்சயமாக இன்னுமே கொஞ்சம் வேலை முடியல, இருந்தாலும் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். நிச்சயமாக உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு எல்லா டிசைனும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா எல்லோரும் ரொம்ப கஷ்டமாக பட்டது, நான் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக ரொம்ப சிம்பிள் மெத்தடில் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து மேலே அடித்து திருப்பி ஸ்டிச் போட்டுக்கணும். ஸ்டிச் போட்டு இப்போ நான் சிங்கிள் த்ரெட் வச்சு தான் ஸ்டிச் போட்டிருக்கேன். நான் சொன்ன மாதிரி டபுள் த்ரெட்டு ஒரே, நீங்கள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து ஜாக் ஜொக்கி இந்த மாதிரிலாம் நீங்கள் மிஷினில் ஸ்டிச் பண்ணிட்டுருந்தீங்கன்னா, பவர் மிஷினில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டுருந்தீங்கன்னா ரெண்டு த்ரெட்டு போடுற மாதிரி நமக்கு ஒரு இது ஸ்டாண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டு த்ரெட்டை நீங்கள் ஒரே இதில் போட்டு நீடலில் ரெண்டு நூலை ஒரே மாதிரி போட்டு மேலே அந்த ஃப்ரெஷர் அது ஸ்டிஞ்சர்னு சொல்லுவாங்க, அதை லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். நான் அது உங்களுக்கு க்ளோஸாக காமிக்கிறேன் ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சுட்டு. ஸோ அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக கேட்குறாங்க ஒரு சில கஸ்டமர்லாம் பார்த்திங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்சால் உங்கள் வீட்டில் இல்லைனா உங்கள் கடையில் ஸ்டோன் இருந்துச்சுன்னா ஸ்டோன் ஒர்க் கூட பண்ணலாம். பட் நான் இதில் ஸ்டோன் ஒர்க் பண்ணலை. நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு இதே மாதிரி வீடியோ வேணும்னா கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு இதில் சின்ன சின்ன ஸ்டோன் ஒர்க்கும் நான் உங்களுக்கு இதில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். ஏன்னா அது ஒரு சிம்பிள் மெத்தட் தான். அவுட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேஸ் வச்சுக்கோங்க. ஓகே, லேஸ் வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி டபுள் த்ரெட்டை வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம். அது கண்டினியூவாக பார்க்கலாம். அவுட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசர், அது அந்த எக்ஸ்ட்ரா நான் சொன்னால அந்த காலேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டோம்னா அவுட்டில் அந்த பிசர் வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு டபுள் ஸ்டிச் போடலாம், அது பார்க்கலாம் எப்படி போகிறேன்னு பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி அடுத்தடுத்து இதே மாதிரி டிசைன் நாங்கள் சொல்லிக் கொடுப்பேன். நம்ம சேனல் ஏதாவது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஷ் பண்ணிங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ரெகுலராகவே சொல்லித்தரேன். ஓகே, இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணிருக்கிறேன்னு பாருங்கள். இதே மாதிரி தான் டபுள் த்ரெட், நான் கொஞ்சம் க்ளோஸாக காமிக்கல பட் ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள்.
நிச்சயமாக இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிச்சயமாக இதே மாதிரி டிசைனில் சீக்கிரமே மீட் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்யூ, குட் நைட்.